சுவிசில் வசிக்கின்ற திருமதி மதுமிலா கார்த்திகேயன் அவர்கள் இந்த அம்மையாருடன் நேரடியாக காணொலியில் தொடர்பு கொண்டு இவற்றை நோய் தொடர்பாக கலந்துரையாடியதற்கு அமைவாக இந்த அம்மையாரின் மருத்துவ செலவை ஆரம்பிக்கும் முகமாக உடனடியாக எமது கழகத்தின் ஊடாக 400 சுவிஸ் பிராங்க் எமக்கு எமது கழகத்தின் ஊடாக அனுப்பி வைப்பதாக கூறியிருக்கின்றார். நான் இந்த உதவி செய்ததே பெரிய நன்றி அம்மா. நான் நன்றி ஊர்வன் இருக்கும் வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன். நான் சாப்பிட்றதுக்கும் மறந்தக்கம் நீங்களை நான் காது அனுப்பினதே எனக்கு பெரிய நன்றி. 9 பேர் இருக்கிற இந்த வீட்டில் 5 பேர் அப்படியே இந்த ஊர் எல்லாம் தான் செய்தா போச்சு. இதை கட்டி இல்லாத நிலைமையாக அதை அம்மா இந்த வீடு வந்து இங்கே பாருங்க இந்த சிவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிவர் இருந்துட்டு அப்படியே மண் சிவர் தானே இப்படியே இருந்துட்டு இந்த பொருள் இல்லாமல் அப்படியே இப்படி ஜோயிண்ட் உடைய அப்படி இருந்துட்டு மேலே ஒழுக்கு கீழே சிவர் அப்படியே இருந்தால் சரியம்மா இது அவன் பிச்சு படிச்சிருங்க இதுக்கு என்னண்டம்மா அப்படி ஒருத்தரும் உங்களுக்கு உதவி செய்யலையோ விழு நிலையில இருக்கு இங்க பாருங்க மரங்கள் எல்லாம் முக்கின நிலையில இப்ப உள்ளட்டோ சேர்ந்து உள்ளட்டோன்னு நிக்குது இந்த வீடு. இப்ப இதுக்குள்ள நான் 4 சின்ன பிள்ளைகள் 2 வருத்தக்க 2 வயது முதிர்ந்தாக்கள் என்னென்ன இதுல வசிக்கிறதுன்னு உண்மையான தெரியல. சரியான கஷ்டமா இருக்கு. வீடு எல்லாம் முடங்கிருக்கு. அதோட மரம் இல்லாம முக்கின நிலையில இருக்கு. இந்த சிவர் வந்து அப்படியே இருந்துட்டு அது மண் சிவர் இது என்னன்னு படுக்கலாம் இது படுக்க முடியாதே உள்ளுக்கு ஊரல் அதை விட இங்க சரிஞ்சு இருக்கு. இப்ப சரியான பாதுகாப்பான வீடு இல்லை. இது ஒரு அம்மா வந்து உண்மையா ஒரு வயது போன 2 முதியவர்கள் வாழ்கின்ற வீடு இது. அதை விட 4 பேர பிள்ளைகள் இருக்கிற வீடு. மொத்தம் 9 பேர் வசிக்கின்ற இந்த வீட்டில் வந்து உண்மையாகவே இடவசதி இல்லை. ஓ இடவசதி இல்லை. அதோட இந்த அம்மா வந்து ஒரு பாரிய ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அம்மாக்கே ஒரு தனி ரூம் வேணும், தனி இடம் வேணும், வேக்கான ஒரு கட்டில் வேணும், வேக்கான மார்பில் காயம் புற்று நோய் என்றபடியாக வேக்கான ஒரு இடவசதி தனியாக ஒரு ரூம் அமைச்சு கொடுக்க வேணும், இடமொதுக்கி கொடுக்க வேணும். ஆனால் இந்த குடும்பம் வாழ்கிற சூழலில் இந்த குடும்பம் இருக்கிற நிலையில் வேக்கண்ணன் ஒரு தனி வசதி கிடைக்கும்ன்றது சரியான கேள்வி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உள்ளட்டோ பிறகு உள்ளட்டோன்னு ஒரு அந்தரத்தில் தொங்கி கொண்டிருக்கு இந்த சிவர். இந்த சிவரை நம்பி என்னென்ன உள்ளுக்கு பிள்ளைகளை படுத்துறது, என்னென்ன நித்திரை செய்கிறது, அப்போ என்னென்ன நிம்மதியாக இந்த அம்மா வாழ்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த சிவர் வந்து இந்த சகர அலுமாரியில் பொறுத்து தான் நிற்குதான் நினைக்கிறேன். அதில் தான் பொறுத்தேன் இல்லையென்று சொன்னால் இது உள்ளுக்கு விழுந்திருக்கு. இந்த தகர அலுமாரியின் சப்போர்ட்டில் தான் இந்த சிவர் நிற்குது. இந்த சிவர் விழுந்ததுன்னு சொன்னால் நிறைய உயிராபத்துக்கள் இந்த வீட்டில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. முஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தோட்டவழிக்கு வீசுகிற இந்த விசாக காற்றுக்கு வந்து இந்த வீட்டை பிறட்டக்கூடிய நிலையில் இந்த மரங்கள் எல்லாம் முக்கிய நிலையில் இருக்கிறபடியால் அன்பான உறவுகளை இந்த அம்மா நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த நிம்மதியாக படுத்துறங்கிறதுக்கு ஒரு சின்ன வீடும் இந்த புனரமைச்சு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இவ இந்த கொடிய நோயிலேருந்து விடுதலை பெறுகிறதா அல்லையன்னு சொன்னா நாளாம் தான் சாப்பிட்ட நிம்மதியா உறங்குறதான்னு தெரிய முடியாம திண்டாடி கொண்டிருக்கிற நிலையில வந்து இப்படியான ஒரு வீட்டில வசிக்கிறதுன்னு சொன்னதான் இயலாத காரியம், முடியாத காரியம். அதோட இப்படியான ஒரு கஷ்டத்தை உண்மையா நான் பல இடங்களை வச்சிருக்கேன். இப்படியான ஒரு கஷ்டத்துல வாழ்ற ஒரு அம்மாவை நான் உண்மையா பார்க்கலாம். எனக்கு சரியான மனவேதனையா இருக்கம்மா, நீங்க இப்படியெல்லாம் சரியா கஷ்டப்படுறீங்களான்னு சொல்லி இதுக்கான உறவுகளே, அன்பான உறவுகளே, கே இளைஞர் கழகத்துடன் நான் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்றது இந்த அம்மாக்கான 4 ஜீவன உபாயத்துக்கான உதவி. அடுத்த இந்த அம்மா மருந்து ஏற்ற வேண்டிய தேவை இருக்கு 5 மருந்து, அந்த அதுக்கான ஒரு நிதி பங்களிப்பு. மற்றது இந்த அம்மா நிம்மதியாக படுக்கிறதுக்கு இந்த பேரப்பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு இந்த பேரப்பிள்ளைகளோட இருக்கிறதுக்கு இந்த வீட்டை ஒரு கப்புனர் அமைச்சு கொடுத்தாலும் சிறப்பாக அமையும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 4 இந்த இயற்கை அனர்த்தங்களால் மழை காற்று அடுத்தது இந்த இனி வரப்போற இந்த விசாக காத்து கூட இந்த சிவர் நிற்குமோன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா உறவுகளை உங்களுக்கு தெரியும். இந்த அம்மாவுக்கு இதுல இருந்து விடுதலை பெறுகிறதுக்கு உங்களாலான உதவிய நான் உங்களிடம் வேண்டி நிற்கின்றேன். வணக்கம். நாங்கள் தற்பொழுது மருதநாமடம் பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றோம். மருதநாமடம் பகுதியிலே அரச காணியிலே 50 வருடங்களுக்கு மேலாக வசித்து வரும் ஒரு அம்மையாரை நாங்கள் சந்திக்க வந்திருக்கின்றோம்.
அவர் தொடர்பாக நாங்கள் அவரோட கலந்துரையாடுவதன் ஊடாக அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவர் ஒரு பாரிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார், அது தொடர்பாக அவரிடம் கலைப்போம். அம்மா உங்களுக்கு என்ன பேரம்மா? இந்திராணி. இந்திராணி, உங்களுக்கு எத்தனை வயசு? 56 வயசு. உங்களோட கணவருக்கு என்ன பேர்? பரதகுமே. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? ஏன்னா 5 பேர் இல்லை, 2 பேர் மூத்தம் போட்டு நம்ம 3 பேர் தான் இருக்கு. நம்ம இவருக்கும் பலி வாரவே இல்லை. ஆ, 2 பிள்ளைகள் என்ன செத்தவங்க? ஒரு ஆள் வருத்தம் வந்து ஒரு ஆள் கறந்தாரு. ஆ, வளர்ந்தாலும். ஆ, இப்போ 3 பிள்ளைகள்ல எத்தனை ஆம்பளை பிள்ளைகள்? 2 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை. 2 ஆம்பளை பிள்ளை. அவங்கள என்ன செய்கிறாங்க? பலி வாரதவரை கூட அது உன் பேரியால போடுறோம். மற்ற வேற அங்கே முலாயில் இருக்கிற வேறா பேச்சுங்க. அவர் உங்களோட உறவு இல்லை, கதைக்கிறே இல்லை. மகள் கல்யாணம், மகள் கல்யாணம் செய்த பிரிக்கான். இது மகள் கல்யாணம் செய்த பிரிக்கான். தண்ணி பாவிக்கிறவர், மது பாவிக்கிறவர். அவருக்கு எத்தனை, அவருக்கு எத்தனை பிள்ளையா? அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை. 2 பொம்பளை பிள்ளையா. பார்த்தீங்கன்னு சொன்ன உறவுகளே, இந்த அம்மாவுக்கு 56 வயசு, இவங்களுக்கு 5 பிள்ளைகள். அதில் வந்து 2 பேர் வந்து இறந்துருக்கிறாங்க. ஒருவர் நோய்வாய்ப்பட்டு ஒருவர் மின்சாரம் தாக்கி வந்திருக்கின்றார். இருக்கிற 3 பிள்ளைகளில் ஒருவர் திருமணமாகி ஓரிடத்து குடியிருந்து விட்டார். இன்னொருவர் வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அவரும் திருமணமான நிலையில் இவருக்கு அருகில் ஒரு குடிசை அமைத்து வசித்து வருகின்றார்கள். இவரின் மகளோடு தான் இந்த இவரின் கணவரும் வசித்து வருகின்றார்கள். இந்த அம்மாவை பொறுத்தளவில், அம்மா நீங்கள் ஆரம்பத்தில் என்ன வேலையை போன? நீங்கள் தோட்ட வேலையை போய்தான் சீவிச்சேன். நான் ரெண்டு பிள்ளையாளையும் மோசம் போன மகனுக்கு ரெண்டு பிள்ளையாளையும் பார்த்தேன். நான் தாயும் பிள்ளையாளையும் இப்போ என்னால் வேலையை போயிடா. வீட்டில் இருக்கிறீங்க. இவன் மகன் வந்து இறந்த காலை இவற்ற மகனுக்கு வந்து 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளையும் மருமகளையும் இவ கூலி வேலை செய்து நாளாந்த கூலி வேலைக்கு போய்த்தான் அவங்களுக்கான ஜீவனோபாயத்துக்கு சாப்பாட்டுக்கான காசுகளை கொடுத்து கொண்டிருந்தாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு திடீரென என்ன வருத்தம் அம்மா உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு? புற்றுநோயினால, இடது பக்கம் மார்பு புற்றுநோயினால பாதிக்கப்பட்டிருக்கின்றார். தற்பொழுது அவருக்கு மாதாந்தம் மருந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. என்ன மருந்து ஏத்துறாங்களோம்மா? மருந்துக்கு நீங்க காசு கொடுக்கறதா இல்ல வேணும்? மருந்து சொல்லி இருக்கிறதா தான். அதுக்கு என்ன வசதி இல்லை. இவ்வளவு கட்டணும் நீங்க? 24,000. எத்தனை மருந்து ஏத்த போறோம்னு சொன்னவன்? 5 ஏத்தோம்மா. 3 தானே ஏத்துக்கிறேன். 3 அவையின்ற கணக்கா ஏத்தினதோ மிச்சம் 5க்கும் உங்களை காசு கட்ட சொல்லி கிடக்கும். 1க்கு 24,000 ரூபா. பாத்தீங்கன்னா உறவுகளே, இந்த அம்மாவுக்கு வந்து இப்போ மார்பு புற்றுநோய், இடது பக்க மார்பு புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். தற்பொழுது இவருக்கு கரண்ட் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்கள். அதில் வந்து 8 மருந்து ஏற்றவனும் என்று சொல்லி அந்த 8 மருந்தில் வந்து 3 அரசாங்க கணக்காக ஏற்றிருக்கணும், 5 வந்து அவங்களுக்கு ஏற்ற வேண்டிய எல்லையில் இருக்குது. 5 மருந்துக்கும் வந்து 1 மருந்து ஏற்றுறதுக்கு வந்து 1 மருந்துக்கு ரூபாய் 24,000 ரூபா கட்ட வேணும். தொடர்ந்து குடும்ப கஷ்டம் இல்லாமல் காரணமாக இந்த அம்மா ஒழுங்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகின்றார். அதோட வந்து இவங்களோட ஜீவனோபாயத்துக்கு மிகவும் கஷ்டப்படுகிறார். என்னென்று சொன்னால், மகளோட இருக்கிறபடியா, மகளுக்கும் 2 பொம்பளை பிள்ளைகள், அவற்ற கணவரும் வந்து கூலி வேலைக்கு போகிறபடியால் அவங்கண்ட குடும்பத்தையே அவங்களால் கொண்டு சமாளிக்க முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது, இந்த அம்மாவும் இந்த அம்மாண்ட கணவரும் வந்து அவரும் ஒரு நோயாளி, அவரும் வந்து மகளோட இருக்கிறபடியால் அவங்கள வந்து ஒரு சுமையாக கருதக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். தன்னை நோயை பார்க்குறதா இல்லை அது தன்னை ஜீவனோபாயத்துக்கு கஷ்டப்படுறதா அண்டன்லையெல்லாம் திண்டாடி கொண்டிருக்கிறா இந்த அம்மாவுக்கு வந்து அந்த மகளின் பொறுப்பு வந்து 2 பிள்ளைகள் இருக்கிறபடியோ அவந்த கஷ்டமும் வந்து இவங்களை தாக்கக்கூடாது, இவங்க உள்ள ரீதியாக பாதிக்கப்படாத நோக்கத்தோடு நாங்கள் இங்கே வர வந்திருக்கின்றோம். இந்த அம்மாக்கான மருத்துவ வசதிகள் மட்டும் சத்தான பூமியாக மறந்து இருக்கிறோன்னு சொன்னால் தெரியும், கரண்ட் பிடிக்கிறன்னு சொல்லுவாங்க. அந்த கரண்ட் பிடிக்கிற காலத்தில் வந்து இந்த அம்மா நல்ல சத்தான சாப்பாடுகளை மேற்கொள்ளணும். பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஆரம்பத்தில் நான் பார்க்கல நல்ல முடி இருந்தது, இப்போ முடியெல்லாம் கொட்டுப்பட்டு இந்த தலை முடி தலை தெரிகிற அளவுக்கு அந்த ஓடு தெரிகிற அளவுக்கு மியாக வந்திருக்கிறான். அந்த அவ வந்து ஆரோக்கியமாக ஆரம்ப காலங்களில் இருந்தவா கூலி வேலை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை சுத்தவரை இருக்கிற தோட்ட வேலைக்கு தான் நாளாக அந்த கூலிக்கு போவான். அப்படிய போனால் பின்னேறம் தான் நினையம் பெறுவாள். நம்ம காலங்களில் நிறைய கஷ்டங்களை தான் எதிர்நோக்கினவா. என்னென்னு சொன்னால், 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகள் புருஷன்ட உழைப்பு ஒழுங்காக கிடைக்கிறே இல்லை. அவரும்
குடிக்க உழைக்கிற காசில் கொஞ்சம் அது பாய்ப்பார் மீறிய அவட்ட கொடுப்பேன். அவவும் சேர்ந்து உழைச்சி தான் அந்த பிள்ளைகளை வளர்த்தாங்க. அப்படி வளர்ந்த பிற்பாடும் ரெண்டு வருடத்துக்கு முன்னதாகத்தான் இந்த அம்மாண்ட மகன் வந்து இறந்திருக்கிறார். அவரும் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்ட நிலையில தான் இறந்தவர். திடீரெண்டு கிட்னி பாதிக்கப்பட்ட, அதாவது சிறுநீரக தொகுதி பாதிக்கப்பட்ட நிலையில வந்து அவரும் இறந்திருக்கிறார். அந்த குடும்பத்தையும் இந்த அம்மா தான் உண்மையாக சுமந்து கொண்டிருந்தவா. தற்பொழுது வேண்ட உழைப்பில்லாம் வேண்ட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அதோட வேண்ட உடல் நிலை பாதிக்கப்பட்டு இவ உடல் கோலம் மாறி இருக்கிறார். அப்போ இந்த நிலையில் வந்து புலம்பெயர் உறவுகளே, அன்பான உறவுகளே, இந்த அம்மாவுக்கு 5 மருந்தித்தவணம் அதுக்கான ஒரு தொகையையும் நாங்கள் வழங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த அம்மா ஆரோக்கியமாக வளர வேணும்னு சொன்னால் இதுக்கான ஒரு சத்துணவுகளை சத்துமாக்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே அன்பான உறவுகளை, இந்த அம்மாவுக்கு உங்களாலான உதவியை நாங்கள் வழங்க வேணும்னு கேட்டுக்கொள்வோம். இதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் குடியிருக்கிற வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், ஒரு ஒரு அடைப்பில்லாத ஒரு சரியான ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு வீடாக அது இருக்கின்றது. அந்த வீட்டில் வந்து ரெண்டு குடும்பங்கள் வாழுகின்றன. ஏற்கனவே ரெண்டு பொம்பளை பிள்ளையோட மகளும் புருஷனும், இவவும் புருஷனும் அந்த வீட்டில் வசிக்கின்றார்கள். நீங்கள் பார்த்தீங்கண்டா தெரியும் உங்கண்ட இது அதை விட உங்கண்ட ஆரோக்கியமான வாழ்வுக்கு வந்து இங்கே உங்கண்ட சூழல் வந்து மோசமான நிலையில இருக்குது. அந்த சுற்றுச்சூழல் வந்து ஒரு சுத்தமான நிலையிலையும் இல்லாதபடியால் உங்கண்ட வருத்தத்துக்கான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத ஒரு அம்மாவுக்கு வேறு நோயெல்லாம் வந்து இவருக்கு தாக்கக்கூடிய நிலையில இருக்குமேன்னு சொன்னால் சுகாதாரம் சீர்கேடுகள் இருக்கின்றபடியால் அதை மேற்கு நல்ல ஒரு சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவையும் இங்கே இருக்கின்றது. தொடர்ந்து அம்மா நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்கிற? நீங்கள் சாப்பாடு மகள் தான் என்ன கஷ்டம், அவள் தானங்க மகள். மகள் என்ன செய்கிறாள்? அவள் வேலையை போகிறவா. அவவும் தோட்டத்து வேலையை போகிறவா. அப்போ ரெண்டு பிள்ளைகளை, எத்தனை வயசு பிள்ளைகளுக்கு? பிள்ளைகளை 9 வயதும் 6 வயதும். 9 வயதும் 6 வயதும் அவங்களில் பள்ளிக்கூடம் போகிறவங்க, அவங்கள போயிட்டு வர்ற கொண்டே விட்டுட்டு வந்த அப்புறவே தம்பி கூட்டிட்டு அவள் கொண்டே விட்டுட்டு வேலையை போவா. இப்போ உங்கள்ட கணவர் போய் மெல்லமா குடிக்கணும். எங்கே படிக்கிறாங்க? இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தானே, இன்னும் ராமநாங்குளத்தில் படிக்கிறாங்க, குடிக்கணும் வருவா. அதோட வந்து நீங்கள் எனக்கு என்ன அப்போ சாப்பிட்டீங்க? மா சாப்பிட்டேன். நீங்கள் சரிம்மா. அப்போ உங்கள்ட கணவர் கணவர் என்ன செய்கிற? வேலைக்கு போறே இல்ல. இப்ப இந்த முடிய எவ்வளவு காலம் உங்களுக்கு கொட்டுன தொடங்கினதம்மா? ஒரு மாதமா கொட்டுனது. இப்ப உங்களுக்கு மார்பு எடுத்தாச்சா இல்லையா? மருந்து ஏத்தி முடியத்தான் எடுப்பாங்களோ. இப்போ உங்கள்ட பிள்ளைகள் உங்களுக்கு தவிர செய்ய மாட்டாங்களோ? புரியும். ஆறுதலும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உறவுகளை தெரியும் என்னன்னு சொன்னால், இந்த அம்மான விரக்தியான கதையை பார்த்தீங்கன்னு சொன்னால், பிள்ளைகள் ஒரு பிள்ளைகளை எதிர்பார்ப்போட தான் வருவாங்க. நாளைக்கு தங்களோட பிள்ளைகள் தங்களை பார்க்கும்னு சொல்லி உண்மையாக ஒரு தென்னை மரத்தை நட்டு தண்ணி ஊற்றுறது என்னென்னு சொன்னால் தென்னை வளர்ந்து இளநி தரும். நாங்கள் வயசு போன காலங்களில் இளநி குடிக்கலாம். இல்லை எங்கள் இளம் சமூகம், எதிர்கால சமூகம் வந்து அதை பாவிக்கும் நோக்கம் மரத்தையே நாங்கள் நடுறோம். ஆனால் உண்மையாக நாங்கள் பிள்ளைகளை பிறக்கில் யோசிக்கிறோம்னு சொன்னால், எங்கள்ட பிள்ளைகளை பார்க்கும், எங்கள்ட பிள்ளைகளை பின்னாடியில் வருத்த துன்பத்தில் இருந்து பாதுகாக்கும். மற்றது பாட ஆஸ்பத்திரிகளுக்கோ இங்கேயோ கூட்டி செல்லும். ஆனால் அந்த அம்மா பத்தில் எல்லாமையாக தெரியும், அவருக்கு வந்த ஒரு மருமகள் தான் உண்மையாக அந்த ஆஸ்பத்திரிகளை கூட்டி கொண்டு போவா. மகனுக்கு இல்லாத நிலையில் அந்த பிள்ளையும் உண்மையாக கஷ்டம் நான் தெரியும் பார்த்துருக்குறேன். மனுஷனுக்கு வந்து வலிப்பு வருத்தம், அவரையும் விட்டுட்டு வெளியில் போயிடாது. அந்த நிலையில் அந்த மருமகள் பிள்ளையும் தான் கூலி வேலைக்கு போகிறது. அவளவும் அந்த வேண்ட மகளும் தான் எங்களை ஆஸ்பத்திரிக்கு இரண்டு பஸ்ஸில் கூட்டி கொண்டு போய் வந்து சிகிச்சைக்கான ஒழுங்குகளை மேற்கொள்றத நானும் நேரடியாக பார்த்துருக்கேன். அந்த வகையிலே உறவுகளே, இந்த அம்மாவுக்கு உங்களால் இயன்ற உதவியை வழங்குவதன் ஊடாக இந்த அம்மா இந்த நோயிலிருந்து பாதுகாக்க முடியும். இப்படியான நோயிலே வந்தாலே நாங்கள் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கின்றோம். இது ஆரம்பமாக இருக்கின்றபடியால் ஒரு நீண்ட ஆயுளோடு இந்த அம்மா கொஞ்சம் காலம் வாழ வேணும் என்று நான் இந்த தருணத்தில் மனதார வேண்டிக் கொள்கிறேன். எனவே அன்பான உறவுகளை, இந்த அம்மாவுக்கு உங்களால் முடிஞ்ச சாப்பாட்டுக்கு, நாளாந்த சாப்பாட்டுக்குமே அவள் மா குழைச்சி சாப்பிட்டான்னு சொல்லியிருக்கா. மத்தியானம் என்ன கிடைக்குமோ, என்ன சாப்பிடுவேணும்னு தெரியாத நிலையில் தான் உண்மையாக யோசித்து கொண்டிருக்கிறான். என்னென்னு சொன்னால் அவ்வளோ கஷ்டம் இந்த அம்மாவுக்கு, எனக்கு தெரியும். நான் நாளாந்த வேலை போயிட்டு வரேன். அப்போ அப்படி இது கேட்கலாம், மகள் காசு கொண்டு வந்தால் தான் இவங்களுக்கான சாப்பாடும், மருமன் அதை குடிக்காமல் அந்த காசை கொடுத்தா தான் இந்த அம்மாவுக்கு சாப்பாடு. அதே போல் உங்களுக்கு தெரியும்,
ஒரு மகனோட இருக்கிறத விட மகளோட இருக்கிறத விட பிரச்சனை என்று அநேகமான உறவுகள் உங்களுக்கு தெரியும். மகன் அப்படியே முருமையோட தாயை பார்க்க வேண்டியால் ஆனால் மருமகன் ஊதியத்தில் இருக்கிறார்கள். பயந்ததுக்குத்தான் நாளாந்த மீது தங்களோட கிரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நிலையிலையும் இப்படியான ஒரு அந்த வயது போன காலத்தில் உழைப்பாற முடியாத இந்த முதிய குடும்பம், அதை விட இடையில இந்த நோய் வந்து தாக்கினத்தால் இந்த அம்மா மிக மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றார். எனவே மன உளைச்சலுக்கான மருத்துவத்தை நாங்கள் செய்கின்ற உதவிகளின் ஊடாக ஓரளவு பெற்றுக்கொள்ள முடியும். சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொன்னால் அவங்களுக்கான ஜீவனோபாயம் வேணும், அவனுக்கான மருந்து வசதி வேணும். வசதியாக இருந்தால் ஓரளவு பரவாயில்லை. அப்போ வசதியும் இல்லாத நேரத்தில் அவங்களுக்கான அந்த ஜீவனோபாயமோ குறிப்பிட்ட மருந்தோ கிடைக்கிற நேரத்தில் இந்த அம்மா உள ரீதியாக ஓரளவு சந்தோஷமாக இருந்து இவங்கண்ட அந்த நோயிலே இந்த தாக்கத்தில் இருந்து கொஞ்சம் விடுபட முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எங்கள்கிட்ட யூடிபி சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நாங்கள் நிறைய பேருக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய புலம்பெயர் ரோபர்கள் கை கொடுத்து நாங்கள் அவங்கள நீண்ட ஆயுளோட நீண்ட காலம் வாழ வச்சுருக்கணும். எனவே இந்த அம்மான்ற ஆசை இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு வாழ வேணும், அதுக்கான ஒரு சக்தியை நாங்கள் தான் கொடுக்கணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த வகையில் இந்த அம்மாக்கான உதவியை புலம்பெயர் ரோபர்களான நாங்கள் இயற்கை இளைஞர் கழகத்திடம் வேண்டுவது இந்த அம்மாக்கான நாளாந்த ஜீவனோபாயத்துக்கான ஒரு நல்ல சாப்பாடு, பழங்கள், மாவு வகைகள் போன்ற சாப்பாடு, அதை விட இந்த அம்மா மருந்து ஏற்றுவதற்கான நிதி வசதி என பெற்றுத்தர வேணும் என்று நான் கே கே இளைஞர் கழகத்திடம் வேண்டிக்கும். உறவுகளே, நாங்கள் இந்திராணி வரதகுமாரை நாங்கள் சந்தித்து இவர் கொடிய நோய் தொடர்பாக சுவிசில் வசிக்கிற மதுமிலா கார்த்திகேயனுடன் தொடர்பு கொண்டு இந்த இந்திராணி அம்மாவை அவரோட நேரடியாக கதைக்க விட்டதன் பிரகாரம் அவர் இந்த காணொலியை பார்த்து இவரோட ஒரு கலந்துரையாடியதற்கு அமைவாக சுவிசில வாடுற அந்த புலம்பெயர்வான மதுமிலா அம்மையார் அவர்கள் இவற்ற கொடிய நோய்க்கு தான் மருத்துவ செலவு வழங்குவதாக பொருட்படுத்தியிருக்கின்றார். எமது கழகத்தின் ஊடாக 400 சுவிஸ் பிராங்கை எமக்கு எமது கழகத்தின் ஊடாக அனுப்பி வைப்பதாக கூறியிருக்கின்றார். அந்த நிதியானது இவரின் மருத்துவ செலவுக்கு மட்டும் போதுமானதாக இருக்கின்ற வகையால் அந்த அனுப்புகின்ற காசை கட்டம் கட்டமாக இவரின் மருத்துவத்துக்கும் இவர் சத்தான உணவுகளை பெற்றுக்கொள்வது பால்மா பல வகைகளை பெற்று ஆரோக்கியமாக வாழ்வதற்காகவும் அந்த அம்மையார் பொருட்படுத்திருக்கிறார். அந்த வகையிலே எமது கழகத்துக்கு அனுப்புவதன் நிதியிலே முதற்கட்டமாக ₹30,000 இந்த வித்ராணி அம்மாவுக்கு வழங்கி இருக்கின்றார். அதற்கு எமது திருமதி மதுமிலா கார்த்திகேயன் குடும்பத்தினருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மதுமிலா கார்த்திகேயன் குடும்பமானது நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் கே கே இளைஞர் கழகம் ஊடாக பல வேலை திட்டங்களில் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் நீண்ட ஆயுளோடு இருந்தால் தான் இன்னும் பல இப்படியான நோய்வாய்ப்பட்ட உள்ளங்களுக்கும் தேவையை நாடி எங்களை தொடர்பு கொள்ளுகின்ற உள்ளங்களுக்கும் எங்களோடு கரங்கோத்து செயற்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு எமது கழகத்திடம் அனுப்ப ஒப்புவித்த காசுக்கு அமைவாக நாங்கள் முதற்கட்டமாக ₹30,000 இந்த அம்மாவுக்கு மருத்துவ செலவுக்கு கொடுக்கின்றோம். இந்த அம்மா போன இப்போ 8 நாட்களுக்கு முன்பதாகவே உண்மையாகவே இந்த மருத்துவத்தை ஆரம்பித்திருக்க வேண்டும். நிதி இல்லாத காரணத்தினால ₹24,000 இல்லாத காரணத்தினால இந்த அம்மா 8 நாள் இந்த மருந்தை தள்ளி போட்டிருக்கின்ற காசை இல்லாத காரணத்தினால மருந்தை வாங்கி கொடுப்பதற்கு ஆனால் உடனடியாக நாங்கள் அவரோட தொடர்பு கொண்டதுக்கு அமைவாக துரித கதியில் நாங்கள் இந்த உறவுகள் கூட உண்மையாக எங்களோட கூட பிறந்த உறவுகளில் இவருக்கு ஒரு பிள்ளை இருக்குமெண்டா கூட அப்படி காசு அனுப்பாது, உடனடியாக அனுப்பாது. அம்மா அனுப்புறேன் என்று சொல்லுமே அனுப்பாது. ஆனால் நாங்கள் அவர் சொல்லி வாய் மூடைக்கு முன்னுமே நாங்கள் காசு கொடுக்குறோம். அந்த அம்மா அப்படியான அந்த உள்ளங்கொண்ட மதுமிலா கார்த்திகேயன் அவர்கள் நீண்ட ஆயுளோடு இருக்க வேணும், எங்களோட தொடர்ந்து பயணிக்க வேண்டும், இந்த அம்மா நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த நிதியை வழங்கியிருக்கின்றோம். அந்த வகையிலே மதுமிலா குடும்பத்திற்கு மீண்டும் கேகேபி இளைஞர் கழகம் சார்பாக நன்றி கூறி தொடர்ந்தும் எங்களோட பயணிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றோம். நன்றி. இந்த மருத்துவ செலவுக்கும் சாப்பாட்டுக்கும் நீங்கள் உதவி செய்தது பெரிய நன்றி. கடவுள் மூலமாக நீங்கள் எனக்கு கிடைச்சிட்டீங்கள் என்ற பிள்ளைய போல நீங்கள் செய்ததே எனக்கு பெரிய நன்றி. நீண்ட காலம் நீங்கள் வாழ வேணும் நான் இருக்கும் வரைக்கும் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். பெரிய நன்றி. நான் சாப்பிடவே இயல்பில்லாக்கிருந்தேன். நான் கடவுளால் இது ஒரு நன்றியை நான் கிடைச்சிருக்கேன்.